Hi friends, welcome to Priya's Trendy Crafts. Subscribe button click pannunga, pakkathula irukka bell icon click panni aalungrada select pannunga. Appo dhaan na video upload pannumbodhu ungalku notification varum. Eppadi oru alagana flower vasha maathalanu paakkalama. Adukku first paper cup eduthukonga. அதுல ஃபுல்லத்திலயும் நம்ம உலன் த்ரெட் வச்சு சுத்த போறோம். உலன் த்ரெட் இல்லாட்டி சரட் இருக்கு பாத்தீங்களா அத கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து பிரவுன் கலர் உலன் த்ரெட் எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம இந்த பேப்பர் கப் ஃபுல்லத்தையும் நல்லா சுத்தி எடுத்துக்க போறோம். கேப் விடாம நீட்டா சுத்துங்க. அதே மாதிரி லாஸ்ட்லயும் மட்டும் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா வந்து கம் அப்ளை பண்ணிட்டு சுத்தணும்ங்கிறது தேவை கிடையாது. இது நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லா சுத்தி எடுத்துக்கலாம் கேப் விடாம இப்போ நான் ஃபுல்லா சுத்தி எடுத்துட்டேன் கேப் இல்லாம சுத்துனனால நீட்டா இருக்கு இல்லையா இப்போ இது மேல இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக லேஸ் வச்சு ஒட்ட போறேன் நான் இங்க கோல்டன் கலர் லேஸ் எடுத்துக்கேன் லைட் கோல்டன் தான் சோ அந்த பேப்பர் கப்போட மேல் கார்னர் ஃபுல்லா கம் அப்ளை பண்ணிட்டு இந்த லேஸை வந்து ஸ்டிக் பண்ணுங்க ஃபர்ஸ்டே வந்து அந்த கப்போட அளவு எடுத்துட்டு லேஸை கட் பண்ணி எடுத்துட்டு ஓடுங்க அப்ப இன்னும் ஈஸியா இருக்கும் ஓகே இது ஃபுல்லாத்லயே நம்ம கம் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வந்து dry ஆக விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம் ஓகேவா வேஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இங்க வந்து நியூஸ் பேப்பர் அப்புறம் வந்து நோட்புக்ல வேஸ்ட் பேப்பர்க்குலாம் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டேன் அத ஃபுல்லாத்தையும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை வந்து ஒரு சின்ன ரவுண்டா உருட்டிட்டு அது வந்து இன்னொரு பேப்பருக்குள்ள வச்சு ஒட்டிக்கோங்க இதே மாதிரி வந்து நமக்கு தேவையான அளவு பால் வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் இத வந்து பேப்பர் கப்ல வச்சு செக் பண்ணி பாருங்க அதோட சைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்த பின்னாடி இது வந்து ஒட்டணும்ல அதுக்கு வந்து செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அளவு வச்சு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பத்தலாட்டி இன்னும் கொஞ்சம் பேப்பர் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் ஒட்டிக்கோங்க நான் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கிற போகிறேன் பால் மேலே நான் கிரீன் பேப்பர் க்ரீன் கலர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட க்ரீன் பேப்பர் இல்லாட்டி கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லத்துலேயும் நம்ம வந்து நம்ம இந்த க்ரீன் பேப்பர் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஃபெவிகாலை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இதை அந்த பேப்பருக்கு மேலே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணிட்டு இதை வச்சு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேப்பர் ஃப்ளவர் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ளவர் வாஸில் வைக்கிறதுக்காக அதுக்காக நான் இங்கே வந்து கலர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன் இதோட இதில் 4 சென்டிமீட்டர் வந்து எடுத்திருக்கேன் 4 கார்னர்லேயுமே வந்து 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி அளவு வச்சு கட் பண்ணி எடுத்து ஃப்ளவர் செஞ்சுக்கலாம் இப்போ நான் இங்கே வந்து ஸ்கை ப்ளூ கலரும் எல்லோ கலர் ஃப்ளவரும் செஞ்சுக்க போகிறேன் உங்கள்கிட்ட எந்த கலர் கலர் பேப்பர் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் பிங்க் ரெட்டு எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலர் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி செஞ்சு எடுத்த பின்னாடி இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டணும் இல்லையா அதுக்காக வந்து ஒரு மார்க்கர் எடுத்துக்கிட்டேன் இல்லாட்டி வந்து கலர் பென்சில் எடுத்துக்கோங்க இல்லாட்டி கலர் பென் யூஸ் பண்ணி கூட இதை ஹைலைட் பண்ணி காட்டலாம் நான் இங்கே மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸை மட்டும் நல்லா டார்க் பண்ணி காட்டுறேன் கான்ட்ராஸ்ட் கலரை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்க அழகாக தெரியும் இப்போ இதை நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம்
இப்போ இதில் எல்லா சைட்லேயும் லைட் லைட்டாக கட் பண்ணி விட போகிறோம். எல்லா பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணால் போதும், ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த சிசரை வச்சு இந்த மாதிரி பெட்டலில் வந்து கரெக்டாக எடுத்துடணும். அப்போ தான் இது பார்க்க ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கப் மேலே ஒட்டும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அதை கட் பண்ணி விடுறேன். இப்போ சென்டரில் வந்து தர்மாகோல் பால் வச்சு நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். தர்மாகோல் பால் வச்சு அந்த கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி ஒட்டுங்க. வேறு இன்னும் கொஞ்சம் அழகாக்குறதுக்காக இதில் கிளிட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ சென்டர்லேயும் அந்த ஃப்ளவரோட எட்ஜஸ்லேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜிகுனா ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு பிடிக்கலாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் ஜிகுன்னு இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜிகுனா யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்கை ப்ளூ கலர் ஃப்ளவருக்கு வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவருக்கு வந்து பிங்க்கும் ஸ்கை ப்ளூ கலரும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஜிகுனாவை போட்டு விட்டுருங்க. ஸோ இது பார்க்க இன்னும் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இதே மாதிரி நான் ஒரு 13 ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இது ஃபுல்லாத்தையும் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஃப்ளவர் வேஸ் மேலே அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட அந்த குண்டூசி இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அது இல்லாதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா கம் யூஸ் பண்ணி இது மேலே ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு கீழேருந்து அடுத்து மேலே ஒட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபுல்லாக வந்து சுற்றி ஒட்டிக்கலாம். இதுக்கு மொத்தம் நான் 13 ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த சைஸ் கப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து ஃப்ளவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் இங்கே குட்டி கப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணா பெரிய சைஸ் கப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் வேஸில் நம்ம ஃபுல்லாகவே பேப்பர் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. கலர் பேப்பர்ஸ், பேப்பர் கப்பு, நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தான் இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஓட்ட போகிறேன். ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இது பேப்பர்னால் டக்குன்னு ஸ்டிக் ஆகிக்கிறோம். அடுத்து பிச்சுட்டு ஒட்டினா அவ்வளோ நல்லா இருக்காதுல்ல, அதனால் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு எல்லோ ஒரு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஃப்ளவர்ஸ்க்கு இடையில கேப் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து அங்கே லீஃப் வச்சு ஃபில் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஸோ சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஒட்ட போகிறேன். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பெட்டலில் மட்டும் கம்மை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை அப்படியே வச்சு ஒட்டிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து லீஃப் மட்டும் ஒட்ட போகிறோம். இதோட பிடிச்சிருந்துச்சின்னா இதோடய நிப்பாடிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் பட் நான் இதில் லீஃபும் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ க்ரீன் கலர் பேப்பரில் லீஃப் மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு இடையில கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கனக்குள்ளே இந்த லீஃபை ஃபுல்லாத்தையும் வந்து வச்சு விட்ரலாம்.
இதே மாதிரி நிறைய லீவ்ஸ் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம் யூஸ் பண்ணி அங்கனக்குள்ளே வச்சு பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இன்னும் பக்கம் நல்லா இருக்கு இல்லையா? லீஃப் ஒட்டின பின்னாடி உங்களுக்கு இந்த லீஃப் ஒட்டினது பிடிக்கலாட்டி நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர்ஸோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கீழேயும் வந்து லேஸ் ஒட்டிக்கிறேன். சேம் லேஸ் தான் நான் ஒட்டுறேன். ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு லேஸ் ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, யார் வேணால் பண்ணலாம். பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக தெர்மாகோல் பால்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த சென்டரில் வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இது இல்லாட்டி நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். நான் இதே வந்து ஒட்டிக்கிறேன். இதுவே பக்க அழகாக தான் இருந்துச்சு. நம்ம கிராஃப்டோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம டிவி மேலே வச்சுக்கலாம், இல்லாட்டி ஷோகேஸ்லேயும் வச்சுக்கலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.